வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருட்கள் வச்சு தான். இது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ரிச்சாக இருக்க இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கிற திங்ஸை வச்சு, இதில் நீங்கள் இல்லாத நிலக்கடலை தான் சில பேர்ட்ட இருக்காது, மற்றபடி இந்த கடலமாவு கோதுமை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இப்போ இது இதில் நான் சில ஆல்ட்ரேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடலை வந்து இது நிலக்கடலை தோலை நீக்கிட்டு ஒரு கைப்பிடி கடலையும் ரெண்டு ஏலக்காய் பார்த்தீங்களா, இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு வறு வறுத்துட்டு இந்த தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போகிறோம். இந்த மாதிரி அப்படி இப்படின்னு மசியணும். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனால் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த நல்லா இப்படி அள்ளின மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது கடலை மாவு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே ஸ்பூனால் கோதுமை மாவு, நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா கோதுமை மாவு, அது 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், 6 டேபிள் ஸ்பூன் ஆச்சு மொத்தம் மாவு, அதாவது 4 ஸ்பூன் கடலை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவுக்கு. நீங்கள் பாதி அளவு கூட, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஓகேவா. அதாவது நீங்கள் 6 ஸ்பூனுக்கு பாதி எடுத்துட்டாலும் சரி, இல்லை வந்து 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாலும் சரி, உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக ஜீனி போட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் அந்த இது தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெய் வந்து நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா டால்டா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் ஜஸ்ட் நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து நிலக்கடலை யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த நிலக்கடலைக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக விரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் முந்திரி எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளவு தான். இதை ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா 6 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு நம்ம வச்சுருக்கிற மாவு 2 மாவையுமே இதோட போட்டு நல்லா இந்த நெய்யிலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் வந்து உருக்கினது. இதை நம்ம ஒரு வறு வறுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த வாசனை வந்து இந்த எண்ணெய் எல்லாத்தையும் பரவி, அதாவது நெய் எல்லாத்துலேயும் பரவி திரும்ப அது வந்து பார்த்திங்கன்னா உருகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்து கலரிக்குவோம். ஜஸ்ட்டு வறுத்துட்டோம்னா கூட போகிறோம் அது, நீங்கள் அந்த மாதிரி உருகணும்னு கூட தேவையில்லை. அந்த கடலை வாசனை போகணும், அதை மாதிரி அந்த கோதுமை மாவோட வாசனையும் போயிடணும். ஸோ அதை மாதிரி நம்ம சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்குவோம், அந்த வாசனை எல்லாமே போகட்டும். பார்த்திங்கன்னா இது ஒரு பால்கோவா மாதிரி, நம்ம இந்த பர்ஃபிலாம் செய்வோம் இல்லையா மாவில், அது மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ஓரளவு அந்த செவக்க வருந்துருது. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஜீனி பவுடரை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுவோம், ஏன்னா ரொம்ப அப்புறம் தளர்ந்து போயிடும். அதனால் வந்து போட்ட உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சூட்டோடையே நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் இல்லையா, ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச நிலக்கடலை ஏலக்காய் பொடியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா, நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2 டைப்பாக பண்ணலாம், லட்டு மாதிரியும் பிடிக்கலாம், இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு மோல்டு வச்சுருக்கேன், அதுலேயும் நம்ம மோல்டை தட்டியும் எடுக்கலாம். இப்போ நான் நெய்யை உருக்கிக்கிறேன். பாருங்கள், இப்போ உதிரி உதிரியாக தான் இருக்குது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யை வந்து கொஞ்சம் அடுப்புலேயே வச்சுட்டு லேசாக உருக்கிட்டே இருங்க. நான் வந்து அந்த வாசனை போகிறதுக்கு தான் முதல்ல அந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம வறுத்தது. ஏன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டையோ இல்லை அச்சோ பிடிக்கணும். இது மாதிரி என்ற டிசைன் இருக்குது. ஸோ இதில் நான் தட்டி பார்க்குறேன், வந்துட்டு அப்படின்னா நம்ம இதிலே பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி மோல்டாக பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இந்த ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி சின்ன மூடியாக இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். மீதி வந்து இப்போ நம்ம எந்த டிசைனுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாகவே கை பொறுக்கிற சூடில் நெய்யை விட்டுக்கோங்க.
விட்டுட்டு குட்டி குட்டி லட்டுவாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கடலை மாவு கோதுமை மாவுங்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் அந்த மாதிரி ஒன்றுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி ஜீனி பொடி எடுத்திருக்கேன், சுகர் பவுடர் தான் எடுத்திருக்கோம். நம்ம முதல்ல எண்ணெய் விட்டோம், இந்த ரெண்டு மாவையும் போட்டுன்னு நல்லா வறுத்துட்டோம். வறுத்துனதுக்கப்புறம் இறக்கும் போது அந்த ஜீனி பவுடரை போட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த பொடி பண்ண நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெல்தியான மாவு தான், நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற கோதுமை மாவு எல்லாமே தான். ஸோ அளவாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறுக்க ஒரு ட்ரிப்பு செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே இதே மாதிரியே கூட நிலக்கடலை அப்புறம் வந்து பொட்டுக்கடலையில் பண்ணியிருப்பேன், அதுவும் கூட நீங்கள் சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இந்த மைசூர் பாக்கு வர மாதிரி அந்த நிலக்கடலை வாசனை ஏலக்காயெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பத்தாத இடத்துல நெய்யை வந்து உருக்கி உருக்கி ஊற்றிக்கிங்க. ஸோ இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டியான உங்களுக்கு லட்டு மாதிரி ரெடி ஆயிரும். பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய கடலை மாவு, அதோட பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ஹெல்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு நெய்யில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம மற்றபடி வாங்கி செய்கிறத விட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. இதில் நான் இன்னொரு வீடியோவில் வெறும் கடலை மாவு வச்சு லட்டு பண்ணி காமிச்சிருக்கேன், அதுவும் ரொம்ப அருமையாக வந்துருந்தது, ரொம்ப வாசனையாக நெய்யோட வாசனையோட அருமையாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.